அனைவருக்கும் சமகாரியல் குலங்களிலும் குறிப்பாக நாட்டார வழக்காட்டியல், மானிடவியல், தொல்லியல், சமூகவியல் போன்ற குலங்களில் கலாய்வு சார்ந்த நடைமுறைகள் தனித்தனியே அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குலத்திலும் தங்களுக்கு தனித்த கலாய்வு முறைகளை வைத்திருக்கின்றன. இதனை போன்றே நாட்டார் வழக்காட்டியல் குலமும் தனக்கென்றே ஒரு கலாய்வு முறையை உருவாக்கி வைத்திருக்கிறது. ஏனென்றால் பெரும்பாலும் இந்த குலங்களை பொறுத்தவரையில் அவற்றுக்கான ஆய்வுப் பொருள் என்பது ஆய்வு களத்தில் இருந்து சேகரித்து அவற்றை கொண்டே ஆய்வு செய்யக்கூடிய குலங்களாக இருப்பதின் காரணமாக கலாய்வு என்பது இந்த குலங்களில் மிக மிக இன்றியமையாததாக காணப்படுகிறது. நாட்டார் வழக்காட்டியல் குலத்திலும் நம்முடைய ஆய்வுப் பொருள் என்பது ஆய்வு களத்தில் இருந்துதான் சேகரிக்கப்பட வேண்டும். ஆய்வு களத்தில் இருந்து சேகரிக்கப்படக்கூடிய தரவுகளை கொண்டுதான் நாட்டார் வழக்காட்டியல் குலம் சார்ந்த ஆய்வுகளும் நம்மால் செய்ய வேண்டும். எனவே நாட்டார் வழக்காட்டியல் குலத்திலும் கலாய்வு என்பது மிக மிக இன்றியமையாது. எனவே கலாய்வு சார்ந்த இந்த நெறிமுறைகளை தெரியாமல் கலாய்வு செய்வதோ தரவுகளை சேகரிப்பதோ வந்து தவறான புரிதலுக்கு நேராக நம்மை வந்து இடிச்சல். அப்ப கலாய்வு சார்ந்த இந்த புரிதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் ஆய்வு களம் பற்றிய புரிதல் நமக்கு வேண்டும். ஆய்வு களம் என்றால் என்ன? ஆய்வு களம் என்பது வெறும் ஒரு இடம் அல்ல, அல்லது வெறும் ஒரு பருப்பொருள் அல்ல, அது ஒரு வாடிடம் அல்லது அது ஒரு பண்பாட்டு வெளி, ஒரு குறிப்பிட்ட மக்கள் குழு அல்லது ஒரு மரபை சார்ந்தவர்கள் வாழக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. அந்த இடத்திற்கும் அந்த வாழக்கூடிய மக்களுக்கும் இடையில் ஒரு வகையான உறவு இருக்கிறது. இந்த உறவுகளின் அடிப்படையில் தான் அந்த குழு அந்த நிலத்தோடு அந்த வாழிடத்தோடு ஒன்றி வாழ்கிறது. இந்த புரிதல் நமக்கு வந்து வேண்டும். அப்ப இந்த ஆய்வு களம் என்பது நிர்வாக அடிப்படையில் அல்லது நிர்வாக எல்லைகளை கொண்டு முடிவு செய்யப்படுவதல்ல. ஒரு குறிப்பிட்ட குழு வாழக்கூடிய பண்பாட்டு வெளியை ஆய்வு களமாக தெரிவு செய்ய வேண்டும், அல்லது ஒரு குறிப்பிட்ட வகைகளை வழங்கக்கூடிய வெளியை நாம் தெரிவு செய்யும். தற்காக இப்போது நீங்கள் கதைப்பாடல் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதை ஒரு கிராம அளவிலேயோ ஒரு வட்ட அளவிலேயோ அல்லது ஒரு மாவட்ட அளவிலேயோ அதனுடைய ஏழ்மையை சுருக்கிவிட முடியாது. ஏனென்றால் கதைப்பாடல் என்பது தமிழகம் முழுவதும் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு வழக்காற்று வகை. இதை தாண்டி அந்த கதைப்பாடல் வகையில் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் எல்லா மொழி பேசக்கூடியவர்களிடமும் வழக்கில் இருக்கிறது. எனவே இந்த மாதிரியான வகையை சார்ந்து நாம் வந்து எடுக்கும் போது நாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ தமிழில் கதைப்பாடல் வழங்கக்கூடிய ஒரு பண்பாட்டு வெளியை நாம் தேர்வு செய்யணும். அப்படி என்றால் அதை ஒரு மாவட்ட எல்லையாகவோ அல்லது ஒரு வட்ட எல்லையாகவோ சுருக்கிவிட முடியாது. ஆக கதைப்பாடல்களை நீங்கள் தெரிவு செய்கிறீர்கள் என்றால் அது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியை ஆய்வு களமாக கொள்ள வேண்டும். ஒருவேளை இது ஆய்வு களம் வந்து ரொம்ப பரந்ததாக இருக்கிறது என்று கருதினால் அதை சுருக்குவதற்கான வழி இருக்கிறது. நீங்கள் அந்த வகையைக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஒரு வகையிடத்தை தேர்வு செய்ய சமூக கதைப்பாடல்களை தேர்வு செய்யலாம், இல்லை என்றால் நீங்கள் புராண கதைப்பாடல்களை தேர்வு செய்யலாம், இல்லை என்றால் அதற்குள்ளும் இன்னும் வந்து ஏதேனும் ஒரு கிளை வகை இருக்கிறது என்றால் அதை தெரிவு செய்து கொள்வதன் மூலமாக நீங்கள் ஆய்வு எல்லையை வந்து சுருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு. ஆக இரண்டு மிக முக்கியமான கருத்தை நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று வந்து பண்பாட்டு வெளி, அந்த பண்பாட்டு வெளியை கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட வழக்காறு வழங்கக்கூடிய வழங்கிடம், இந்த இரண்டையும் முழுமையாக நாம் வந்து கவனத்தில் கொண்டு ஆய்வு களத்தை வந்து தெரிவு செய்ய வேண்டும். சரி, இவ்வாறு ஆய்வு களத்தை தெரிவு செய்த பிறகு நாம் என்ன செய்வது? நாம் வந்து ஆய்வு களத்துக்கு செல்வதற்கு தகுதியாக வேண்டும் அல்லது சில பொறுப்புல பணிகளை செய்ய வேண்டும். என்ன செய்வது? முதலில் ஆய்வு களம் பற்றிய சமூக வரலாற்று புற்புலத்தை வந்து நன்கு தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் வந்து ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வுகள், வரலாற்று நூல்கள் அல்லது அரசு கையேடுகள் போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்தலாம். இவற்றை பயன்படுத்தி ஆய்வு களம் பற்றிய ஒரு ஒரு விரிவான கருத்து நமக்கு வந்து உருவாக்கி இருக்க வேண்டும். இதற்கு அடுத்துதான் அந்த ஆய்வு களத்தினுடைய இனவரவியரை ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய ஆய்வுகளின் மூலமாகவோ அல்லது நூல்களின் மூலமாகவோ நாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து ஆய்வு களம் பற்றிய ஒரு வரைபடத்தை வந்து நாம் தயாரிக்க வேண்டும். இதற்கடுத்த நிலையில் இந்த ஆய்வு களத்துக்குள்ளால் நாம் வந்து செல்லும் போது அங்கே போய் நேர்காணல், வினாநிரல், உற்று நோக்கல் போன்றவற்றை எல்லாம் நாம் பயன்படுத்துவதற்கு தேவையான கேள்விகளையும் அதற்கான வினாநிரல்களையும் நாம் வந்து தயாரித்துக் கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் தயாரித்து தான் நாம் வந்து கலாய்க்கு செல்ல முடியும்.
இப்ப கலாய் புத்தி செல்லும் போது கலாய்வாளர்களுக்கு என்று சில தகுதிகள் இருக்கு. என்ன தகுதி? ஒரு கலாய்வாளன் என்பது என்பவர் வந்து படித்திருக்க வேண்டும் அல்லது முதுகலை படித்திருக்க வேண்டும் என்பது போன்ற வரையறை எல்லாம் கிடையாது. ஒரு கலாய்வாளனுக்கு மிக மிக அடிப்படையான தேவை அவன் கலாய்வு செய்வதற்கு ஆர்வம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான அந்த ஆர்வம் தான் அவனை கலாய்வு செய்வதற்கு வந்து இட்டு செல்லும். அந்த களத்தில் போகும் போதும் அவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சில நெறிமுறைகள் இருக்கிறது. அவன் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும், எல்லோரையும் சமமாக படிக்க வேண்டும், தரவுகளை தெரிவிக்கக்கூடாது, தரவுகளுடன் ஒரு சுமூகமான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கு போய் வந்து எந்த விதமான தவறான வாக்குறுதிகளையும் அவன் கொடுக்கக்கூடாது. இவ்வாறெல்லாம் அவன் வந்து கலாய்கள் வந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வந்து நமக்கு ஏற்கனவே பல அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து அடுத்து அவன் வந்து கலாய்களை வந்து தரவு பற்றிய புரிதல் வேண்டும், தகவல்களை பற்றிய புரிதல் வேண்டும். தரவுனா என்ன? ஆய்வுக்களத்திலிருந்து சேகரிக்கப்படக்கூடிய எல்லாமே தரவாக்கி உடந்தியாது. ஆனால் ஆய்வுக்களத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டு விடவும் முடியாது. எல்லாம் தரவும் ஆகாது, எல்லாவற்றையும் விட்டு விடவும் முடியாது. அதனால எல்லாவற்றையும் கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் வந்து சேகரிக்க வேண்டும். ஆனால் ஆய்வு என்று வரும்போது நாம் சேகரித்தவர்களின் ஒரு சிறு பகுதி மட்டும்தான் நமக்கு தரவாக பயன்படும். அந்த தரவு எதுவாக இருக்கும் என்றால் எது நம்முடைய ஆய்வு சிக்கலை விடுவிப்பதற்கு பயன்படுகிறதோ அதுதான் தரவாகும். ஒரு குறிப்பிட்ட ஆய்வுக்கான தரவை எது முடிவு செய்கிறது என்றால் நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய ஆய்வு சிக்கலும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கோட்பாடும் அணுகுமுறையும் தான் முடிவு செய்யும். ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டுக்கு தரவாக இருக்கக்கூடிய ஒன்று இன்னொரு கோட்பாட்டுக்கு தரவாக, ஒரு குறிப்பிட்ட அணுகுமுறை தரவாக எதை கருதுகிறதோ அது இன்னொரு அணுகுமுறை அதை தரவாக கருதுவது. அதனால்தான் பெரும்பாலும் என்ன சொல்வார்கள் என்றால் ஆய்வு களத்திற்கு போகும்போது தரவு எது எது தரவு இல்லை என்பதை வந்து ஒரு கலாய்வாளர் நான் முடிவு செய்ய முடியாது. எனவே தான் ஒரு ஆய்வு களத்திற்குள்ளால போகும்போது அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ எல்லாவற்றையும் நாம் வந்து சேகரிக்க வேண்டும் என்று சொல்றோம். அதே போல தகவலாளி பற்றிய புரிதலும் இருக்கு. ஒரு ஆய்வு களத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லாரும் தகவலாளிகளாக இருக்க முடியாது. பலரும் வந்து நீங்கள் போய் கேட்கும் போது அவர்கள் எனக்கு தெரியாது என்று சொல்வார்கள். சிலர் ஆர்வத்தோடு உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தரக்கூடியவர்களாக இருப்பதாக இந்த தகவலாளியை வந்து எப்படி இனங்காட்டுவது? இதுல இரண்டு வகையான தகவலாளிகள் வந்து இருக்கிறார்கள். ஒன்று வந்து முனைப்பான மரபாளர் என்று சொல்வார்கள், இன்னொன்று முனைப்பட்ட மரபாளர் என்று சொல்வார்கள். இந்த முனைப்பான மரபாளர் என்று சொல்லக்கூடியவர் யார் என்றால் அவர் குறிப்பிட்ட வழக்காளர்களில் மிகுந்த ஆர்வம் உடையவராக இருப்பார். அவருக்கு அந்த குறிப்பிட்ட வழக்காறு எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்று தெரிகிறதோ அல்லது வழங்கப்படுகிறது என்று தெரிகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் அவர் ஆர்வமாக பங்கேற்கக்கூடியவராக இருப்பார். எப்போதுமே அந்த குறிப்பிட்ட வழக்காறுகள் வழங்கப்படக்கூடிய சூழல்களில் தாராளமாக எடுத்து வைக்கக்கூடியவராக அல்லது அதை அவற்றை பயன்படுத்தக்கூடியவராக இருப்பார். அப்படிப்பட்டவரை மரபான தகவலாளர் அல்லது மரபாளர் என்று நாம் வந்து சொல்லலாம். அப்படிப்பட்டவர்களை நாம் தகவலாளிகளாக சேகரிக்க நாம் வந்து தெரிவு செய்ய வேண்டும். இதே போல அந்த புனைப்புற்ற மரபாளர் சொல்றது வந்து அவருக்கு ஒன்றும் தெரியாது என்ற அர்த்தம் அல்ல. அவருக்கு தெரியும், ஆனால் அவர் நம்மோடு பயந்து கொள்வதற்கு தயங்கக்கூடியவராக இருப்பார் அல்லது ஆர்வப்பட்டவராக இருப்பார். எனவே ஒரு வெற்றிகரமான கலாய்வு செய்ய வேண்டும் என்றால் இந்த முனைப்பான தகவலாளிகளை நாம் கண்டுபிடிப்பதில் தான் இருக்கிறது. அவர்களை கண்டுபிடித்து அவர்களின் மூலமாக நாம் வந்து தகவலை செய்திருந்தால் நமக்கு வந்து நிறைய தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. இந்த முனைப்பான தகவலாளிகளை எவ்வாறு கண்டுபிடிப்பீங்க? எளிதான. நீங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளால் அல்லது ஒரு ஆய்வு களத்துக்குள்ளால் போய் இந்த குறிப்பிட்ட வழக்காரர்கள் வந்து யார் யார் அதிக ஆர்வம் உள்ளவர்கள் அது இதை பற்றி தெரிந்தவர்கள் யார் என்று சொன்னால் அவர்களே அடையாளம் சொல்வார்கள். அந்த மரபாளர்களுக்கு அந்த குறிப்பிட்ட பண்பாட்டை சேர்ந்தவர்களுக்கு நன்கு தெரியும் யார் இந்த குறிப்பிட்ட வழக்காரை அதிக ஆர்வம் உள்ளவர்கள் அல்லது யாருக்கு இந்த குறிப்பிட்ட வழக்காட்டு வகையை வந்து நன்கு தெரியும் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்களே சொல்லிவிடுவார்கள். அதை வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த மரபாளர்களை தெரிவு செய்து கொண்டு ஆய்வு களத்துக்குள்ளால் வந்து நாம் செல்ல முடியும். சரி, இப்போ நீங்கள் வந்து தரவு பற்றிய ஒரு புரிதல் நமக்கு இருக்கிறது, அதே போல தகவலாளி பற்றிய புரிதல் நமக்கு இருக்கிறது. அடுத்து என்ன செய்வது? நீங்கள் நாம் வந்து ஆய்வு களத்துக்கு நேரடியாக செல்கிறோம், ஆய்வு களத்தில் போய் சென்று நாம் தரவுகளை சேகரிக்க முடிகிறோம். இதற்கு சில உத்திமுறைகள் இருக்கு. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல நேர்காணல் என்பது ஒரு மிக முக்கியமான உத்திமுறை. பெரும்பாலும் நாம் வந்து ஆயுதத்தில் போய் தகவலாளிகளை சந்திச்சு அவர்களிடம் இருந்து நேர்காணலின் மூலமாக நாம் தகவல்களை சேகரித்தோம். இதற்கு ஏற்கனவே தினாந்தேடல்களை நாம் வந்து தயாரித்து வைத்திருக்கிறோம். இந்த நேர்காணலில் சிறந்த நேர்காணல் தான் பெரும்பாலும் வந்து அதிக பயன் தரக்கூடிய முறையாக வந்திருக்கு. சிறந்த
நேர்காணல் என்பது வந்து நீங்கள் கேள்விகளை தயாரித்து வைத்திருப்பீர்கள், அந்த கேள்விகளை தான் கேட்பீர்கள். ஆனால் தகவல் அணியை சுதந்திரமாக நீங்கள் பேசப்பட வேண்டும். அவர் பேசுவதில் இருந்தே அவரிடம் குறுக்கு கேள்விகளை எழுப்புவதன் மூலமாக அந்த உரையாடல் நீண்டு கொண்டே செல்ல வேண்டும். இந்த மாதிரியான நேர்காணலில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான தரவுகள் கிடைப்பதற்கு வந்து வாய்ப்பு வினா நிரலையும் நாம் வந்து பயன்படுத்த முடியும். ஆனால் பொதுவாக நாட்டார் வட்டத்தில் புலத்தில் வந்து வினா நிரல் என்பது பெரிய அளவில் பயன்தரக்கூடிய ஒரு முறை என்று நாம் வந்து சொல்ல முடியும். ஆனால் மிக முக்கியமான இன்னொரு முறை இருக்கிறது, அதைத்தான் உற்று நோக்கல் என்று சொல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட வழக்காரிலிருந்து சேகரிப்பதற்கு அந்த வழக்காறு வழங்கப்படக்கூடிய அந்த இடத்திலேயே அல்லது ஒரு சடங்கு நடக்கக்கூடிய அந்த இடத்திலேயே ஆய்வாளர் வந்து நேரில் சென்று அங்கு என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் நுட்பமாக கவனித்து அவற்றை சேகரிப்பதுதான் உற்று நோக்கல் என்று சொல்வார்கள். இதிலும் ரெண்டு வகையான உற்று நோக்கல் கலாய்வாளரே ஒரு பங்கேற்பாளராக கூட இருக்கும், அல்லது வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளராக இருக்கலாம். எப்படி வந்தது என்றாலும் இருக்கலாம், பங்கேற்பாளராக இருந்து கூட உற்று நோக்கலின் மூலம் செய்தியை சேகரிக்கலாம், அல்லது வெளியில் இருந்து பார்த்து சேகரிக்கக்கூடியவராக இருக்கலாம். எவ்வளவாக இருந்தாலும் சரி, இவ்வாறு நாம் வந்து சேகரிக்கக்கூடிய தரவுகள் தான் கலாய்வின் மூலமாக சேகரிக்கப்பட்ட தரவுகள் தான் நமக்கு வந்து பயன்படக்கூடிய ஒன்றாக வந்து இருக்கு. சரி, இவ்வாறு சேகரிக்கக்கூடிய தரவுகளை எது செய்வதற்கு அதை எது சொல்வார்கள், ஆவணப்படுத்துதல் இன்றைக்கு வந்து நவீன உலகில் பல வகையான தொழில்நுட்பங்கள் நமக்கு இருக்கிறது. வீடியோ பண்ணலாம், போட்டோகிராஃபி எடுக்கலாம், அதற்கு மேல வந்து நீங்கள் ரெண்டும் சேர்த்து செய்ய முடியும், குறிப்பிடுக்கலாம். இவ்வாறு பல வகையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாம் வந்து செய்யலாம். ஆனால் மிக முக்கியமானது, எந்த ஒரு வழக்காக சேகரித்தாலும் அது வழங்கப்படக்கூடிய சூழல், அதனுடைய பயன்பாடு, இந்த சூழலில் யார் யார் இருந்தார்கள், அவர்களுடைய எதிர்வினை என்ன என்பவற்றையெல்லாம் நாம் வந்து பதிவு செய்ய வேண்டும், அவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வந்து எந்த கருவியை பயன்படுத்தி ஆவணப்படுத்தினாலும் மிக முக்கியமானது, ஒவ்வொரு கலாய்வின் ஒவ்வொரு நாளும் கலாய்வாளர்களுக்கு ஒரு கல அறிக்கையை தயாரிக்கிறது. கட்டாயமாக அவன் யாரை சந்தித்தான், சந்திக்கும் போது என்ன நிகழ்ந்தது, என்னென்ன வழக்காரர்கள் கிடைத்தது, அவர்கள் என்னென்ன சொன்னார்கள், பயந்து கொண்டார்கள், அங்கு நடந்த சம்பவங்கள் என்ன என்பவற்றையெல்லாம் திரட்டி தன்னுடைய மன உணர்வுகள் என்ன என்பவற்றையெல்லாம் விரிவாக அவன் வந்து கள அறிக்கை எழுதுகிறது. இந்த கள அறிக்கை தான் நீங்கள் ஆவணப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு தரவுகளையும் இணைக்கக்கூடிய ஒன்றாக வந்து இருக்கும். ஒருவேளை நீங்கள் 6 மாதம் கழித்து அல்லது 2-3 மாதங்கள் கழித்து இந்த தரவுகளை பயன்படுத்துவதாக இருந்தால் உங்களுக்கு அந்த கலாயின் போது என்ன நிகழ்ந்தது என்பது உங்களுக்கு தெரியாமல் கூட போகலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த கள அறிக்கை தான் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆக கள அறிக்கை என்பது மிக மிக முக்கியமானது. சரி, எவ்வாறு கள அறிக்கை எல்லாம் தயாரித்து நீங்கள் தரவுகளை சேகரிப்பீர்கள், இறுதியாக என்ன செய்யணும்? ஆக அடுத்தது ஆய்வு அறிக்கைக்கு நேராக வந்து சேரணும். ஆனால் அந்த ஆய்வு அறிக்கைக்கு நேராக செல்வதற்கு முன்னால் ஒரு கள ஆய்வாளர் அல்லது ஒரு ஆய்வாளர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி, தான் சேகரித்த தரவுகளை வந்து அவன் வகைப்படுத்த வேண்டும். இவ்வாறு வகைப்படுத்தும் போதுதான் எந்த வழக்காறு அல்லது எந்த பகுதி தனக்கு வந்து மிகுதியாக கிடைத்திருக்கிறது, எது கிடைக்கும் என்பது எவற்றுக்கு வந்து மீண்டும் கலாய்வுக்கு செல்ல வேண்டும், அல்லது தனக்கு ஏற்படக்கூடிய ஐயங்கள் என்ன என்பவற்றையெல்லாம் அவன் வந்து குறித்து கொள்ள முடியும். ஆக தன்னிடம் இருக்கக்கூடிய தரவுகளை அவன் ஒரு வகையில் மதிப்பீடு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்த பிறகு மீண்டும் கலாய்வு தேவை என்றால் அவன் களத்துக்கு செல்ல வேண்டும். அவற்றையும் சேகரித்து முடித்த பிறகுதான் அவன் ஆய்வறிக்கையை எழுதுவதற்காக அவன் திட்டமிடுகிறது. ஆக ஆய்வறிக்கையை எழுதும்போது முதலில் வகைப்படுத்துகிறான். வகைப்படுத்திய பிறகு அவன் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது தரவுகளுக்கு இடையிலான உறவுகளை அவன் கண்டுபிடிக்கும். ஒவ்வொரு தரவு ஒரு தரவுக்கும் இன்னொரு தரவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுகளை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த உறவுகளை கண்டுபிடித்த பிறகு அந்த உறவு தர்க்கத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதையும் அவன் காண வேண்டும். அவ்வாறு தர்க்கத்தின் அடிப்படையில் அமையக்கூடிய தரவுகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து தான் தன்னுடைய ஆய்வு சிக்கலை விடுவிப்பதற்கு அது எவ்வகையை பயன்படுகிறது என்பதை அவன் சோதித்து அறிய வேண்டும். இவ்வாறு அவன் சோதித்து அறியும் போது தான் கலாய்வின் மூலமாக சேகரித்த தரவுகள் எந்த வகையில் அவனுக்கு பயன்படுகிறது, அல்லது எந்த மாதிரியான ஒரு ஆய்வு சிக்கலை விடுவிப்பதற்கான ஒரு முன்மொழிவை அவனால் உருவாக்க முடியும் என்பதை வந்து அவனால் திட்டமிட முடியும். இந்த திட்டமிடலினுடைய அடிப்படையில் தான் அவன் கள அறிக்கையை உருவாக்க முடியும். அவ்வாறு கள அறிக்கையை உருவாக்கும் போது கோட்பாடுகளை பயன்படுத்தலாம், அணுகுமுறைகளை பயன்படுத்தலாம், அல்லது இருக்கிற தரவுகளை வைத்துக் கொண்டு விளக்க உரையாக கூட அவர் வந்து எழுத முடியும். ஆக இந்த திட்டமிடுதல் இது போன்ற ஒரு திட்டமிடப்பட்ட கலாய்வின் மூலமாகத்தான்
ஒரு திருப்திகரமான ஆய்வை உருவாக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.